ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹாரி. சினிமாபஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க. ஸோ தலைவர் 171 படம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷீட்டும் முடிஞ்சிருச்சு. இந்த படம் வந்து லோகேஷ் கனகராஜ் அவர் தான் வந்து ஈக்கிறாருன்றது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே போல் இந்த படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் தான் வந்து இப்போ ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கன்றது ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படி தான் சொல்லணும். இது வந்து ஒரு பேட்டர்னாகவே மாறிடுச்சு. இப்போ வந்து ரெண்டு படங்கள் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து லைகா நிறுவனத்துக்கு வந்து பண்ணார். அதாவது தர்பாரு, அதுக்கப்புறம்ட்டா முன்னாடி வந்து 2.0, அதுக்கப்புறம்ட்டா சன் பிக்சர்ஸ் வந்து பேக் டு பேக் ரெண்டு படங்கள், அண்ணாத்தா படம் பண்ணார், அப்புறமேட்டா இப்போ ஜெயிலர் படம் பண்ணியிருக்காரு. மீண்டும் பேக் டு பேக் லைகா நிறுவனத்து பார்த்தீங்கன்னா லால் சலாமா, அதுக்கப்புறம்ட்டா 170 படம் பண்ணுறாரு. மீண்டும் பார்த்தீங்கன்னா திரும்ப இப்போ சன் பிக்சர்ஸுக்கு தான் இப்போ அவர் வந்து கொடுத்துருக்காரு. இப்போ லோகேஷ் கனகராஜ் 171 படம் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன மாதிரியான டீல்ன்றது சீரியஸாக எனக்கு கூறிட்டா மாற்றி மாற்றி ரெண்டு நூறுகளும் தான் ரஜினி சார் வச்சு படம் எடுத்துருக்காங்க. இப்போ என்ன விஷயம்னாக்கா 171 படமான அந்த லோகேஷ் கனகராஜ் படம் வந்து பாஷா மாதிரியான ஒரு கதை அம்சம் உள்ள ஒரு படமாக தான் அது உருவாகுது. கிட்டத்தட்ட பாஷா 2 மாதிரி தான் அப்படின்ற மாதிரி இப்போ தந்தி டிவி நியூஸ் தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வைரலாக போயிருக்கு. படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியானது. இந்த நிலையில் இப்படத்தை பாஷா மாதிரியான கதை அம்சத்துடன் உருவாக்க படக்குழு திட்டமிட்டுள்ளதாக போகும் பட்சத்தில் இது கண்டிப்பா வந்து எல்சியூல தான் வரப்போகுது. இது டானுக்கெல்லாம் டான்ற கேரக்டர்ல தான் ரஜினி சார் உள்ள கொண்டு வருவாங்க அப்படின்றது நான் திரும்ப திரும்ப சொல்லிருந்தேங்க. இது யார் வந்து சீரியஸா இது நீங்க எடுத்துக்கிறீங்க தெரியல, ஆனா எனக்கு இனிமேல் அப்படிதான் போகுதுன்னு தோணுது. அப்படி வந்தா இது இந்திய சினிமாவுடைய உச்சகட்ட வசூல் படமா இது இருக்க போகுது. நான் எழுதி தரேன், இப்பவே நீங்க அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சன் பிக்சர்ஸும் லைக் அண்ட் வரும் மாறி மாறி போட்டா போட்டி போட்டுன்னு இப்போ வந்து அப்டேட்ஸ் விட்டுக்கிட்டே இருக்காங்க. 2018 வைப்ஸ் மீண்டும் வந்துடுச்சா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அப்போ அந்த டைமில் பேட்டா வெர்சஸ் 2.0 அந்த மாதிரி தான் இருந்தது. ஃபுல்லாக மாறி மாறி வந்து வெறும் அப்டேட்டாக விட்டுருந்தாங்க அந்த டைமில். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ஜெயிலர் படத்தோடைய வீடியோ ரிலீஸ் பண்ணுங்க. இப்போ உடனே லால் சலாம் படத்தோடைய அஃபிஷியல் போஸ்டர் இன்றைக்கி ராத்திரி வருது அப்படின்ற மாதிரி இப்போ லைக் அண்ட் வரும் சொன்னாங்க. இப்போ மீண்டும் இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இப்போ சன் பிக்சர்ஸ் வந்து ஜெயிலர் படத்தோட அஃபிஷியல் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. மாறி மாறி போட்டு நமக்கு வந்து திக்குமுக்காட வச்சிருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு வருத்தப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. யார் பெரிய ஆளுன்றத அடிச்சு காட்டு அப்படின்ற மாதிரி லைக் அண்ட் வரணும் சன் பிக்சர்ஸ் போட்டா போட்டி போட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு நமக்கு வந்து பார்க்கும்போது ஒரே மஜா தான்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க என்ன மாதிரியான ஒரு குஷியான மஜா மோடுக்கு வந்திருக்கீங்க அப்படின்றத மாதிரி கமெண்ட் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.